உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மீட் அப்படின்ற அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சில செட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ஃபோனில் வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லைனா வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இதில் பேக்ரவுண்ட் டேட்டா அப்படின்றது வந்து எனேபிளாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெர்மிஷன்ஸ் அப்படின்றதில் போயிட்டு இதில் கேமராவும் மைக்ரோஃபோனும் வந்து கண்டிப்பாக வந்து எனேபிளாக இருக்கணும். ஓகேவா? கான்டாக்ட்ஸ் ஃபோன் அது வந்து உங்களோட இஷ்டம், எனேபிளாகவும் இருக்கலாம் டிசேபிளாகவும் இருக்கலாம், பட் மெயினாக வந்து கேமராவும் மைக்ரோஃபோனும் வந்து எனேபிளாக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற டேப் கிளிக் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆல், அதை வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிடாதீங்க. மீதி ரெண்டுத்தில் எதை வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சைலண்ட்டாக வேணுமா இல்லை சவுண்டாக வேணுமான்னு சொல்லிட்டு, ஸோ நான் வந்து ஷோ சைலண்ட்லி அப்படின்றத வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது ஓப்பன் பை டிஃபால்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் டிஃபால்ட் அப்படின்றதுக்கு இந்த பட்டன் வந்து சில பேருக்கு எனேபிளாக இருக்கும். ஸோ எனேபிளாக இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக ஏதாவது செட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கிளியர் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் கிளியர் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டா முன்னாடி இருந்த டேட்டா அதுக்குமா கேஷ் டேட்டா எல்லாமே வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பே வந்து உங்களை பாதி பேருக்கு வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிவிடும். ஸோ உங்களை வந்து கூகுள் மீட் வந்து மீட்டிங்கில் ஜாயின் பண்ண அலோவ் பண்ணும். அடுத்தது வந்து ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் ஓகே அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து உங்கள் மொபைலில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அடுத்தது நீங்கள் வந்து கூகுள் மீட் ஆப் ஓப்பன் பண்ணி அந்த லிங்கை கொடுத்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகுதா இல்லை இதில் இருக்க ஏதாவது ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க.